டிசம்பர் 29, டிசம்பர் 30, டிசம்பர் 31. இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. டிசம்பர் 29 மாலை நேரம் 5 மணிக்கு துவங்கி டிசம்பர் 29, டிசம்பர் 30, டிசம்பர் 31 மூன்று நாட்களும் குணமாகும் கலை அப்படிங்கிற தலைப்பில் பயிற்சி நடக்குது. இது கட்டண பயிற்சி. 3 நாட்கள் தங்கும் இடம், உங்களுக்கான இயற்கை உணவு, சமையல் உணவு, இந்த செலவுகளுக்காக. ஏன்னா பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நமக்கு யாரும் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த உணவு செலவு, தங்குற இடம் எல்லாமே, வாடகை இடம், அப்போது அதுக்கான செலவுகள் இருக்குது. இது டிசம்பர் 29, 30, 31 பண்ணுறோம். சில பேர் 3 நாள் பயிற்சிக்கு வர முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக குணமாக்கும் கலை பயிற்சி, 1 நாள் பயிற்சி 31ஆம் தேதி நடக்க போகுது. 31ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வந்தால் போதும். 9 மணிக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு போகலாம். 3 நாள் வர்றதும் 1 நாள் வர்றதும் நீங்கள் எந்த பயிற்சி வேணுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். பயிற்சியினுடைய தலைப்பு குணமாக்கும் கலை. 3 நாட்களுக்கும் 1 நாட்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 1 நாள் பயிற்சி அப்படிங்கிறதும் 3 நாள் பயிற்சிங்கிறதும் முதல்ல எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க என்ன வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. உங்களுடைய வியூகத்திலே நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கடையில் டிசம்பர் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஏற்கனவே குபேர யோகம் பயிற்சி நேரடியாக 4 நாட்கள் 5 நாட்கள் மதுரையிலும் திருச்சியிலும் ஏற்காட்டிலும் ஆசனூரிலும் லெவல் 1, லெவல் 2 பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச பயிற்சி, எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நடக்கப் போகுது. குபேர யோகம் அப்டேட் ப்ரோக்ராம். அந்த பயிற்சிக்கு நேரடியாக வந்தவங்க மட்டும்தான் அதில் கலந்துக்கலாம், எல்லோருக்கும் அனுமதி கிடையாது. மற்றபடி டிசம்பர் 31ஆம் தேதி எல்லாருக்குமே அனுமதி, அனைவருமே வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம் பயிற்சிக்கு. இது டிசம்பர் 31ஆம் தேதிக்கான பயிற்சி. டிசம்பர் 29 பயிற்சி, அதுவும் 1 நாள் ப்ரோக்ராம், குபேர யோகம் அப்டேட். அப்டேட்டுங்கிறது ஒரு புத்தாக்க பயிற்சி. டிசம்பர் 31 அப்படிங்கிறது அது புத்தாண்டோடு கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது அமையும். அதாவது இந்த பயிற்சி குணமாக்கும் கலைங்கிறது எப்படி இருக்கும், தியானம் சொல்லிக் கொடுப்போம், யோகம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ உடம்பில் ஒரு பிரச்சனைன்னா பல வகையில் குணப்படுத்தலாம். கர்மா கிளீன் பண்ணால் கர்மசுத்தியின் மூலமாக நமக்கு வியாதிகள் குணமாகும். இது ஒரு வழி. உணவு தேர்ந்தெடுத்து சரியான உணவுகளை எடுத்தோம்னா அது குணமாகும். இது ஒரு வழி. மருத்துவ முறைகள், உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரியான மருத்துவ முறைகளை தேர்ந்தெடுத்து மருந்துகள் எடுத்தால் சில மருந்துகள் சில வியாதிகளை பரிபூரணமாக குணப்படுத்தும். இது ஒரு வழி. இப்படி பல வழிகள் இருக்குது. இதில் மருத்துவம் தவிர மீதி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். யோகா சொல்லித்தருவேன், தியானம் சொல்லித்தருவேன், செல்ஃப் ஹீலிங் சொல்லித்தருவேன், உணவு சமையல் உணவில் எப்படி குணமாகலாம் சொல்லி கொடுத்து சாப்பிட வைப்போம், இயற்கை உணவில் எப்படி குணமாகலாம் சொல்லி கொடுத்து சாப்பிட வைப்போம். இப்படி எல்லா உணவு முறைகளுமே, சில பேர் சைவ உணவு அசைவ உணவுன்னெலாம் பிரிஞ்சிருப்பீங்க, இன்னும் சில பேர் சில உணவுகள் ரொம்ப பிடித்தமான உணவுகள்னு உணவு அடிமைகள்னே சில பேர் இருக்காங்க, சில உணவுகளுக்கு அடிமையானவங்களாம் இருக்காங்க. அதுபோல் நபர்களுக்கும் எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல், இப்போ வேலைக்கு போவாங்க, ஒரு ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி சில பேர் இருப்பாங்க, பைக்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி சில பேர் இருப்பாங்க, அவரவருடைய பண்பு குணநலன்களுக்கு தகுந்த மாதிரியான முறைகளை கற்றுக் கொடுத்து அவங்கவுங்க எப்படி குணமாயிக்கலாம்னு சொல்லி கொடுக்கறது தான் குணமாக்கும் கலை பயிற்சி. அது ஒரு வாழ்வியல் பயிற்சி. முன்ன இருந்த ஆயுசுன்னு ஒரு பயிற்சிக்கும் சொக்கதங்கம் பயிற்சிக்கும் இந்த குணமாக்கும் கலை பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆயுசுன்னு பயிற்சியில் ஒரே டயட்டு கொடுப்போம். எந்த டிசீஸ் வந்தாலுமே எல்லாருக்கும் ஒரே டயட்டு, சேம் டயட்டு, ஒரு டயட்டு கொடுப்போம். அந்த டயட்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், 48 டேஸில் குணமாயிரும். அது ஒன்று. அது நேச்சுரல் டயட்டு மட்டும்தான் நம்ம கொடுப்போம் ஆயுசுன்னு ஒரு இல்லை. அது சில பேரால் கடைபிடிக்க முடியுது, சில பேரால் கடைபிடிக்க முடியல. அது ஒன்று, ஆயுசுன்னு ஒரு டயட் வந்து அது முழுக்க முழுக்க இயற்கை உணவு மட்டும்தான், சமையலே இல்லாத உணவு. அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் டயட்டு. அந்த பயிற்சி என்ன அப்படின்னா, சொக்கத்தங்கம்னா உடம்பை சொக்கத்தங்கமாக மாற்றுறது. அது என்னென்னா உடல் நலம் பற்றி சமையல் உணவாக, ரைட்டு, நீங்கள் செய்வோம், நீங்கள் சைவ உணவு போகிறீங்களா, ரைட்டு.
நீங்கள் வந்து இயற்கை உணவு போகிறீங்களா, ரைட்டு. சைவ அசைவ உணவு கலந்து வேணுமா, அப்போ அது ஒரு டயட்டு. அப்படி டயட்டில் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஒரு நபருக்கும் தகுந்த மாதிரியான டயட்டு கொடுத்தது சொக்கத்தங்கம் டயட்டு. ஆயுஷ்னுறு பயிற்சி இயற்கை உணவு மட்டும்தான், எல்லாருக்கும் ஒரே டயட்டு தான், அது ஸ்ட்ராங்காக எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். சொக்கத்தங்கம் அப்படி இல்லை, ஃப்ளெக்சிபிள் டயட்டில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தோம் நம்ம, அவங்கவுங்களுக்கு எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு நாலஞ்சு வகை டயட்டு நம்ம கொடுத்தோம். குணமாக்கும் கலையில் என்னென்னா, சில பேர் டயட்டை எடுக்க முடியலம்பாங்க, அது ஃபுட் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ண முடியலம்பாங்க, அப்போ தியானத்திலே குணப்படுத்தலாம். சில பேர் தியானம் வரலம்பாங்க, அப்போ அவங்களுக்கு யோக பயிற்சி முறையை சொல்லிக் கொடுப்போம். சில பேர் யோகா செய்ய நேரம் இல்லைம்பாங்க, அப்போ டயட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ டயட்டு ஃபாலோ பண்ண முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்க, அப்போ ஆழ்மன பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு அது சொல்லிக் கொடுப்போம். இப்போ குணமாக்கும் கலையில் என்ன செய்ய போகிறீங்க, நிறைய கலைகள் கற்றுக்க போகிறீங்க, எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம். ஒரு ஒரு நபருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவோம். அது ஒரு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் அப்படி ஒன்று ஒன்றா எப்படி ஒரு 10 ஆப்ஷனாவது கொடுத்துருவோம். உங்களை குணமாக்கிறதுக்கு ஒரு 10 விதமான ஆப்ஷன் கொடுத்துருவோம். அதில் எது உங்களுக்கு உங்கள் நேரத்துக்கு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் இருக்குதோ அது பார்த்துக்கங்க. முன்னெல்லாம் ப்ரோக்ராம் 3 நாள் 5 நாள் வந்தே தீரணும், வந்து இருந்தே தீரணும், அப்படிலாம் ப்ரோக்ராம் இருந்துச்சு. இப்போ குணமாக்கும் கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பயிற்சியில் உங்களுக்கு எல்லாம் இதுலேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது 3 நாட்கள் வரலாம் அல்லது 1 நாள் வரலாம். இப்போ 3 நாட்கள் அப்படிங்கிற போது அது ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் உடலியல் பற்றியும் மனவியல் பற்றியும் உளவியல் பற்றியும் சொல்லித்தர போகிறோம். நம்மளை குலை செய்கிறதுக்கு நமக்குள்ளே சில கிருமிகள் இருக்குது, அப்போ அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ யோகாலாம் எப்படி வந்ததுன்னா, இந்த ஆண்டாண்டு கால வரலாறுகள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் அப்போ என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து, அதாவது அந்த முன் அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபவுண்டேஷன்லேருந்து கேட்குறதுக்கும் டக்குன்னு கேட்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நேரம் இல்லாதவங்க ஒரு நாள் பயிற்சி வந்துக்கலாம், நான் எதையுமே உடனே புரிஞ்சுக்குவேங்க அப்படிங்கிறவங்க ஒரு நாள் பயிற்சியை வந்துக்கலாம். குணமாக்கம் கலை டிசம்பர் 31 ஒரு நாள் பயிற்சியை வந்துக்கலாம். எனக்கு எல்லாமே எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கணும், ஆரம்பத்துலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் அப்படிங்கிறவங்க 3 நாள் பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். வேணும் 2 பயிற்சிக்குமே கட்டணம் வேறு வேறு, 1 நாள் பயிற்சினா கட்டணம் குறையும், 3 நாள் பயிற்சினா கட்டணம் கூடும். எல்லாமே உங்களுடைய வசதி தான். இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வரலன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது உங்கள் விருப்பம். ஆனால் தேவைப்படும் போது தான் நீங்கள் என்னை தேடுவீர்கள், அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வியாதியே வராத ஒரு வாழ்க்கை வாழணும், தேகத்தில் எப்போயுமே நன்மை மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது சில நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். உடம்பில் பாதிப்பு உண்டான பிறகு தான் எங்கே எங்கேன்னு என்னை தேடுறாங்க. என்னை குணப்படுத்துறதுக்கு, குணப்படுத்துகிற வழிகளை, வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் தான் இருக்கேன். என்னை விட்டால் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு முறையில் நல்ல பாடங்களை நடத்தி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து உங்களை வந்து ரொம்ப எளிமையாக குணப்படுத்துறது. என்னை விட்டு அப்புறம் நீங்கள் வந்து எப்போ பிடிக்க போகிறீங்கன்னு தெரியல. அதாவது இப்போ இந்த டிசம்பர் 31 இருக்குல்ல, இப்போ அன்றைய ஒரு நாள் நீங்கள் என்னை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப அந்த பயிற்சி என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோங்கிறது தெரியாது, அப்படி சொல்ல வரேன். அதனால் அந்த 31 பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குணமாக்கும் கலை அப்படிங்கிறது பரிபூர்ணமாக உங்களை குணப்படுத்தும். ஒரு நாள் பயிற்சியோடு அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறது கிடையாது. நம்ம ஏற்கனவே பண்ணுற ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது ஒருத்தர் குணமாகும் வரை ஒருத்தர் நலமடையும் வரை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இருக்கும். இப்போ ஏற்கனவே மருந்து சாப்பிட்றவங்க சில பேருக்கு தோணும், இப்போ குணமாக்கும் கலை பயிற்சிக்கு வந்துட்டோம், வந்தாக்க நாங்கள் வந்து மருந்துகளை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு. நான் எப்போதுமே மருத்துவத்துறையில் மருந்தில் தலையிடுறதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்த்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, நான் சொல்கிறது கூட இப்போ கூடுதல் ஒரு கன்ஃபியூஸாக உங்களுக்கு அமையப்போதான்னு தெரியல. நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன், என்றைக்கு உடல் பலப்படுகிறதோ, என்றைக்கு நோய் நீக்கப்படுகிறதோ, என்றைக்கு உடம்பிலிருந்து அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் மருந்து நிறுத்தணும். ஏன்னா மருந்து அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுக்காக பயன்படுது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட வியாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு பயன்படுது, அது ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டமாக இருக்குது. இப்போ வியாதிகள் வந்து சில பேருக்கு அதிகமாகிராமல் தடுக்கப்பட்டு நிறுத்துவதற்கு மருந்துகள் வந்து பயன்படுது. மருந்துகள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பயன்பாட்டை கொடுக்குது. ஒன்று வியாதியை பெருக்கம் பண்ணாமல் இருக்கும்,
சில பேருக்கு சைட் எஃபெக்டை கொடுக்க எல்லாமே பண்ணோம், நம்ம தான் குணமாக போகிறோமே. நல்ல உடலியல் பயிற்சிகள் இப்போ மருத்துவர்கள் சொல்கிறாங்கல்ல, உணவு ஃபாலோ பண்ணுங்க, உடற்பயிற்சி ஃபாலோ பண்ணுங்க, யோகா செய்யுங்க, இப்படிலாம் இருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பண்ணுவாங்க அட்வைஸ், அந்த அட்வைஸ் படி வாழ முடியல. எல்லா மருத்துவரும் சொல்கிறாங்க நல்ல உணவு எடுத்துக்கிட்டால் எதுக்கு வைத்தியங்கள் அப்படின்னு, எந்த மருத்துவரும் மாத்திரைகளை கொடுத்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரங்களும் அமையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேஷண்ட் வருவாங்க, அது அமையாது. அப்போ அந்த ஒரு பணிகளை நம்ம செய்கிறோம், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் விதமாக நல்ல காரியங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு மக்களுக்கு எல்லாமே எடுத்து நம்ம சொல்கிறோம். அது நீங்கள் வந்து கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு மிகச்சிறப்பாக இருங்க. குணமாக்கும் கலையில் ரொம்ப ஒரு அற்புதம் என்னென்னா, ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம், சாய்ஸ் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு நம்ம எந்த பயிற்சிகள் கொடுத்தாலுமே சில பேர் நேரம் இல்லை நேரம் இல்லைலாம் சொல்கிறீங்கல்ல, அந்த நேரம் இல்லைங்கிற பேச்சே இங்கே இல்லை. சில பேர் ஃபாலோ பண்ண முடியலங்கிறீங்கல்ல, ஃபாலோ பண்ண முடியலைங்கிற பேச்சே இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா வழியும் அவங்க சொல்லி கொடுத்துட்றோம்ல, எல்லா ரூட்டும் சொல்லி கொடுப்போம். சென்னை போகணும் கன்னியாகுமரிலேருந்து, ஃப்ளைட்டில் போகிறது எப்படி சொல்லி கொடுத்துருவோம், சைக்கிளில் போகிறது எப்படி சொல்லி கொடுத்துருவோம், நடந்து போகிறது எப்படி சொல்லி கொடுத்துருவோம், பைக்கில் போகணுமா சொல்லி கொடுப்போம், கார் எந்த காரில் போகணும் எதாவதுலேயும் சொல்லி கொடுப்போம், ரோடு வழியாக போகிறீங்களா காடு வழியாக போகிறீங்களா. இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருல, பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் இலவசம்னு, டவுன் பஸ்லாம் பாருங்கள், லோக்கல் பஸ்லாம் இலவசம் இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் லோக்கல் பஸ்ஸு பிடிச்ச, அதாவது பஸ்ஸு சேஞ்ச் ஆகி மாறி மாறி போனால் சென்னைக்கு போய் சேர்ந்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாள் ஆகும், அவ்வளோதான். ஃப்ரீயாகவே போயிடலாம் சென்னைக்கு, காசே கொடுக்காம. பெண்களுக்கு கட்டணம் கிடையாது இல்லை பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் கிடையாது பாருங்கள், உள்ளூருக்குள்ளே வர லோக்கல் பஸ்ஸில். அப்போ அப்போ இது மாதிரி உதாரணத்துக்கு சொன்னேன், சரி எங்கே ஆரம்பித்து நம்ம வேற எங்கே போயிட்டுருக்கோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு குணமாகணும், குணமாகிறதுக்கு 10 வழியோ 15 வழிகள் இருக்குன்னா எல்லா வழிகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா சில பேர்லாம் இயற்கை உணவு எடுக்கும்போதெல்லாம் சொல்கிறீங்க, பாதாம் பருப்பு வாங்க காசு இல்லை, ஆப்பிள் வாங்க காசு இல்லை, கிலோ 250 ரூபா 240 ரூபா 180 ரூபா 180 ரூபான்னு விற்கிது. ஒரு சீதாப்பழம் வாங்கணும் அப்படின்னா விலை அதிகம்தான், 80 ரூபா 90 ரூபா 100 ரூபான்னு வியாபாரம் ஆகுது. மாதுளம்பழம்லாம் கிலோ 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அப்படிலாம் விற்கிது. அப்போ பழங்கள் வாங்க முடியலைன்னு சில பேர் இயற்கை உணவுகள் எடுக்காமல் இருக்கிறீங்க. பாசிப்பயிர் வாங்கி ஊற வைங்க, ஊற வச்சதை மொளை கட்டுங்க அப்படின்னா அதுக்கு பக்குவம் தெரியாமல் சில பேர் இருக்கிறீங்க. அப்போ அது முடியலைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு யோகா இருக்குங்கிறேன். யோகான்னா கையை காலை அசைச்சு பயிற்சிகள் பண்ணணுமே, அது முடியலைங்கிறீங்க. அப்போ தியானம் இருக்குது உங்களுக்கு, எந்த ரிஸ்க்கும் இல்லை, அமைதியாக கண்களை உங்களுக்கு தியானம் பண்ண முடியும். அது எப்படின்னு கற்றுக்கணும் இல்லை, அது ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும். தியானமும் முடியலை, கண்ணை மூடுனா அமைதியாக இருக்க முடியலை அப்படிங்கிறீங்க. அப்போ ஆழ்மன பயிற்சிகள் பண்ணுங்க. ஆழ்மன பயிற்சிகளும் முடியலைன்னு சில பேர் சொல்லுவீங்க, அஃபர்மேஷன்ஸ் இருக்குது பண்ணலாம், அதுவும் பண்ண முடியும். அதுவும் முடியலை அப்படின்னா டயட் இருக்கு, டயட்டில் இயற்கை உணவு, சமையல் உணவு, சமையல் உணவுலேயே சைவ உணவு, இல்லை அசைவ உணவு வேணுமா, இல்லை சைவ அசைவம் ரெண்டும் மிக்சடு வேணுமா, அது மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ரிட்டேரியன் டயட் இருக்குது, மோனோ ஃப்ரிட்டேரியன் டயட் இருக்குது, ஜூஸ் ஃபாஸ்டிங் டயட்டு அது தனியாக இருக்குது, வாட்டர் ஃபாஸ்டிங் வேணுமா அது தனியாக இருக்குது, 21 டேஸு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு, மொத்தம் குணமானும் நீங்கள் அவ்வளோதான். அதான் குணமாக்கும் கலை. ஆயுசன் ஒரு பயிற்சிக்கும் சொக்கத்தங்கம் பயிற்சிக்கும் குணமாக்கும் கலை பயிற்சிக்கும் இதுதான் வித்தியாசம். December 31 காலைல 9 to 5 ப்ரோக்ராம், அது ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராமுக்கு வந்துடுவோம். அதான் அந்த ப்ரோக்ராமிங்க்கு முன்னாடி அந்த 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் உங்களுக்கு அதுக்கான முன்னோட்ட பயிற்சிகளில் நிறைய உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்போம். அதிக விளக்கங்கள் தேவைங்கிறவங்க 3 நாள் வாங்க, ஒரு நாளே போதும் அப்படிங்கிறவங்க 1 நாள் வாங்க. உங்கள் பிரியந்தான், உங்கள் விருப்பந்தான், வாங்க. இல்லை வராமல் வீட்டிலே இருங்க, எல்லாம் உங்கள் பிரியந்தான். வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இன்றைக்கி வரலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து நல்லதை கற்றுக்கிறதுக்காக தேடி வருவீங்க. நீங்கள் ஒரு நாள் என்னை தேடுவீர்கள், அந்த நாளும் ஒரு நாள் வரும். எனக்கு என்ன பிரார்த்தனை அப்படின்னா, வந்து நலிவடைஞ்ச பிறகு தான் தேடி வராங்க நிறைய பேர், அப்படி வராதிங்க. நலிவடைவதற்கு முன்னவே உடம்பை காப்பாற்றிக்கணும்னு நீங்கள் பயிற்சிக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக குணமாகணும், நல்லா இருக்கணும், இயற்கை வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ பெரிய விளக்காக இருந்தாலும் சுவிட்சு தட்டினா தான் எரியும்.
எவ்வளோ 50,000 ரூபாய்க்கு குத்து விளக்கு வாங்கி வச்சாலும் ஒருத்தர் குணமானாங்க, நம்ம பயிற்சியில் நல்ல குணமானாங்க. ஒரு பெரிய குத்து விளக்கு ஒன்று வாங்கி சொர்ணம்மாள் வந்து வாங்கி வச்சாங்க. ஸோ அவங்க பேர் சொர்ணம், சொர்ணமம்மான்னு சொல்லுவோம். பெரிய குத்து விளக்கு, ஆள் உயர குத்து விளக்கு வாங்கி வச்சாங்க. அது ஆள் உயர குத்து விளக்குன்னா அது 6 அடி இருக்கும், 6 அடி குத்து விளக்கு. நம்ம 10 வச்சத்தான் அது எரியும். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் நிறையா கடைப்பிடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. என்னை மாதிரி ஒரு நபர் துவக்கி வைக்கணும் உங்கள் வாழ்க்கையை. என்னை போல் ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தூண்டுதலாக இருக்கணும். என்னை போல் ஒருத்தர் சுவிட்ச் தட்டினத்தான் பா 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு நடுவில் ஹாலில் பெரிய பங்களாவில் நீங்கள் என்ன தான் லைட்டு விளக்குகள் வச்சாலும் அது சுவிட்ச் தட்டணும். அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் தான். அதுக்காக தான் உங்களை நேரில் வர சொல்கிறது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் தான். அது சொல்லித்தரும் பொழுது உங்களுக்கு புரியும், விளங்கும். இது வந்து இந்த பயிற்சியில் சில பேர் இந்த டேட்ஸில் கன்ஃபியூஸ் ஆனீங்க, அதனால் உங்களுக்கு நான் இது சொல்கிறேன். டிசம்பர் 31 வாங்க, நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது, அதில் கலந்துக்குங்க. நியூ இயர் செலிப்ரேஷன்லேயும் கலந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் நீங்கள். நவம்பர் 2, 2024 2, 3, 4, 5, 6, 7 வரிசையாக நமக்கு சஷ்டி விரதம் இருக்குது, கந்த சஷ்டி விரதம் வாங்க, அதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. அதே போல் 2024 ஆயுத பூஜைக்கும் 2024 விஜயதசமிக்கும் நினைவாற்றல் பயிற்சி நடக்குது. உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க, கலந்துக்குங்க பயிற்சியில். நினைவாற்றல் பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையான பயிற்சி, எந்த விதமான கட்டணமும் கிடையாது. மாணவர்களுக்கான பயிற்சி அது, கலந்துக்குங்க, நன்மைகள் நிறைய நடக்கும், மிகச்சிறப்பாக வாழ்வீங்க. இன்றைக்கி டிசம்பர் 10 நம்ம நேரடி பயிற்சி ஒன்று பண்ணோம், நம்ம திருச்சியில் குபேர யோகம் வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து நம்ம குபேர யோகத்தில் பண்ணோம். அடுத்த ஆண்டு குபேர யோகம், அதாவது 2024 குபேர யோகம் வகுப்பு, அதாவது முழு வகுப்பு இருக்குல்ல, பண விடுதலை அப்படின்னு, பண சுதந்திரம்னு சுதந்திர தினத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய வகுப்பு, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 18 4 நாட்கள் தொடர்ந்து கட்டண பயிற்சியாக நடக்க இருக்கு. வாங்க வந்து கலந்துக்குங்க, எல்லாம் உங்கள் விருப்பம்தான்.